ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி ஸ்பெஷல் சுண்டல் வகைகள். அதில் முதல்ல கடலைக்காய் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை கடலைக்காய் 250 கிராம். இதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைக்காயை குக்கரில் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடலைக்காய் வெந்ததும் குக்கரை திறந்து அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு 1-10 நிமிஷம் கழித்து தண்ணியை வடித்து விட்டுடுங்க. மசாலா அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் தேங்காய், 6 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 எலுமிச்சம்பழம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து அது கூட கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அம்மனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுனால இதில் வெங்காயம் சேர்க்கலை. நமக்கு தேவைப்பட்டால் முதல்லையே வெங்காயம் சேர்த்து அதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்து கலந்துக்கலாம். இதோட வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற கடலைக்காயை சேர்த்து மசாலா நல்லா கடலைக்காயில் கோட் ஆகிற வரைக்கும் 1-5 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு 2 நிமிஷம் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.